சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம். சங்கீதம் மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கல்யாண வாழ்க்கை கண்ணாடி, உடையாமல் காப்பானும் ஜோடி, அவன் போல ஒருவன் உண்டோடி. ஒரு வீணை நீயடி, உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. சங்கீத மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். மங்களம் தந்தவன் உன் கணவன், உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன். தாலியை தந்தானே, தாய்மையை தந்தானே, வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவருக்காக, 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 கணவருக்காக. ஒரு தாயோட கண்ணீர் நெருப்பு மாதிரி, அது இந்த குடும்பத்தை கண்டிப்பா எரிச்சிடும். இதுக்கு மேல இவங்க கிட்ட நாம பேச வேண்டாம், கடவுள் பார்த்து. மிஸ்டர் ஆர்கே, நடந்த ஆக்சிடென்ட்ல உங்க பையன் கல்யாண வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர் ஆயிட்டார். உங்க பையனுக்கு அப்பா ஆகிற பாக்கியம் இல்லாம போயிடுச்சு. வாழ்க்கையில் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. சின்ன வயசில் நான் விளையாடுறதுக்கு எத்தனையோ எத்தனையோ பொம்மையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அப்படி ஒரு பொம்மையை நினச்சி தான் ரோஜா வாழ்க்கையில் நான் விளையாடி தப்பு பண்ணிட்டேன் டாடி. டாடி ப்ளீஸ் டாடி, எனக்கு ரோஜாவே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க டாடி. பணத்துமில்லை, என் பையனை விட நான் தான் அதிகமாக ஆடிட்டேன். என் பையன் ஆடிருந்தா கூட நான் தான் அவனை திருத்தியிருக்கணும். நான் அவனை நல்ல பிள்ளையாக உருவாக்கணும்னு நினைக்காம போயிட்டேன். அவன் செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்தி அவனை கெட்ட வழியில் போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணிட்டேன். இப்போ கூட என் பையன் தான் செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு நினைக்கிறான். நான் தான் அவன் மனசை புரிஞ்சிக்காமல் இருந்துட்டேன். அவன் நல்லா வாழணும்னு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ சொத்தும் சேர்த்து வச்சிருக்கேன். இந்த நிலைமையில கூட என் பையனை நான் புரிஞ்சிக்கலன்னா நான் மனுஷனே இல்லை.
ரோஜாதான் இந்த வீட்டு மருமகள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போய் ஆகாஷை கூட்டிக்கிட்டு நேரா ரோஜா வீட்டுக்கு தான் போகணும். பெரிய டாக்டரை பார்த்தேன், உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம், இப்போவே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டாரு. சரி டாடி, கிளம்புப்பா. டாடி, நான் எங்கேயாவது வெளியே தங்கிக்கிறேன். வெளியே போய் தங்க போறியா? எங்கே போய் தங்குவேன்? என் ஃப்ரெண்டுங்க வீட்டில் தங்கிக்கிறேன், அப்படி இல்லைன்னா எங்கேயாவது மேன்ஷனில் போய் தங்கிக்கிறேன். அரண்மனை மாதிரி வீடு கட்டி வச்சுருக்கேன், அதை விட்டுட்டு போய் நீ ஏன் மேன்ஷனில் தங்கணும்? அரண்மனை மாதிரி வீடு இருந்து என்னப்பா பிரயோஜனம்? அந்த வீட்டில் என் ரோஜாவுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் எப்படி பண்ண அங்கே வந்து தங்குவேன்? நான் அரண்மனைக்கு வர சொன்னது ஒன்றை மட்டும் இல்லைப்பா, ரோஜாவையும் தான். டாடி. ஆமாம் ஆகாஷ், நீ வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், அதான் எனக்கு வேணும். நாம் இப்போ நேராக அவங்க வீட்டுக்கு போகிறோம், போய் அவங்க வீட்டில் பொண்ணு கேட்க போகிறேன். முடிஞ்சா என் மருமகளை இப்பவே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவோம். இந்தாங்க. என்ன பாலா? இல்ல மோர். நீங்க மோர் தான் அதிகம் குடிக்கணும்னு டாக்டர் சொன்னாரே, மறந்துட்டீங்களா? நான் மறந்தா என்ன சரளா, ஞாபகப்படுத்துறதுக்கு தான் நீ இருக்கியே. பாலும் மோரும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், குடிச்சு பார்த்தா தானே அது பாலா மோரான் தெரியும். என்ன சரளா, பொடி வச்சு பேச ஆரம்பிச்சிட்ட? இதுக்கு முன்ன நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லையே. எனக்கு இட்லி பொடி வச்சு தாங்க பழக்கம், பேச்சில் பொடி வச்சு பேச எனக்கு தெரியாது. என்னங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உங்க தம்பியும் அருந்ததியும் உமாவை ரொம்ப ஒதுக்கி வச்சிருக்காங்க. உமா மேல அவங்களுக்கு இருக்கிற கோபம் இன்னும் குறையில போல இருக்கு. ஹரியை பத்தி யாரோ அவங்கள்ட்ட தப்பா சொல்லியிருக்காங்க, அது இன்னும் அவங்க மனசை விட்டு போகல போல இருக்கு. வெங்கட் அதை நம்பிக்கிட்டு இருக்கான், அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஏன் சரளா, எல்லார் மாதிரி நீ உமா மேலையும் ஹரி மேலையும் சந்தேகப்படுறியா? ஹரி நான் வளர்த்த பிள்ளைங்க. இந்த குடும்பத்துல நீங்களும் வெங்கட்டும் பிசினஸ் பிசினஸ்னு அதுலயே பிஸியா இருந்திருப்பீங்க. அப்பெல்லாம் ஹரி தன்னை பத்தி கவலைப்படாம யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஓடி போய் உதவி செய்வான். உங்க எல்லாரை விட ஹரிக்கு தாங்க ரொம்ப நல்ல மனசு. அவன் மனசுக்கு நியாயம்னு பட்டத அவன் பேசுவான். வெளிப்படியா பேசுறதுனாலதான் அவனை சில பேருக்கு பிடிக்காம போயிடுது. சரி, உமாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? உமா ரொம்ப நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க. சந்தியா உமா ரெண்டு பேருமே இந்த குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்டு வந்தது ஆரம்பத்திலேருந்து அகிலாவுக்கு பிடிக்கலிங்க, அதான் உமா மேல தேவையில்லாம பழி போட்டிருக்கா. சரளா, அகிலாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், அவ அப்படித்தான். ஆனா வெங்கட்டுக்கு இது ஏன் புரிய மாட்டேங்குதுங்கிறத எனக்கு தெரியவே இல்லை. ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தா யாரா இருந்தாலும் நம்ப தாங்க செய்வாங்க. யாரு பொல்லாத கண்ணு நம்ம வீட்டு மேல பட்டுச்சோ, கலகலப்பா இருந்த குடும்பம் இப்படி நிம்மதி இல்லாம போயிடுச்சு. இவங்க கதை இப்படின்னா நம்ம சந்தியாவை பாருங்க, விக்ரம்க்கு வேறொரு பொண்ணை பார்த்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம பெரியவங்க இதெல்லாம் கேட்க வேணாமா? நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வெளியில இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த காலத்துல அட்வைஸ் பண்றது ஏதோ கெட்ட பழக்கம் மாதிரி ஆயிடுச்சுமா? அட்வைஸ் பண்றது யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை. நாம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சா அடுத்த தடவை நம்மளை பார்க்கும்போது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கு இன்னைக்கு உலகம். அது சரி, அதுக்காக நம்ம வீட்டில் நடக்கிற தப்ப கேட்காம இருக்க முடியுமா? இதை பத்தி நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். முதல்ல வெங்கட்ட இருந்த விஷயத்தை முடிப்போம், அதுக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கேன்.
இன்னைக்கு ஏதோ பஞ்சாயத்து பேசணும்னு நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டுருக்காரு உங்கள் அண்ணன். அவர் பேசுறதுக்கெல்லாம் மண்டே மண்டே ஆடிக்கிட்டு இருக்காம தைரியமாக பேசுங்க. என்னைக்காவது ஒரு முழு ஆம்பளை நான் உங்களை பார்க்கணும், தெரியுதா? எப்படி நான் அண்ணன் எதிர்த்து பேசுறது? உங்கள் அண்ணன் என்ன ஆண்டவரா? உமா பற்றி தான் பேசுவார். அவர் செஞ்ச தப்பெல்லாம் தைரியமாக சொல்லுங்க. வாங்க. கூப்பிட்டீங்களாண்ணே? ஆமாப்பா, உங்க அண்ணி உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றா. என்ன? புருஷனும் பொண்டாட்டியும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க? என்ன சொல்றீங்க அண்ணி? எல்லா உமா விஷயம்தான் அண்ணி. இதுவரைக்கும் நீங்க சொல்லி நாங்க மறுத்ததே இல்லை, இனிமேலும் அப்படித்தான். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் நாங்க கேட்போம். வெளியே உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் கௌரவமும் இந்த குடும்பத்திலையும் எப்பவுமே இருக்கும். ஆனா உமாவை பத்தி மட்டும் எங்ககிட்ட பேசாதீங்க. அந்த பிரச்சனைய யாருக்கிட்டையும் நாங்க பேச தயாரா இல்லை. நீங்க சொல்லி நாங்க கேட்கலன்னு நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். உமா பெத்த குழந்தைய நாங்க இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாது. வேற வழி இல்லாம நாங்க வச்சிருக்கோம்னா அதுக்கு நீங்க தான் காரணம். மருமகளை வெளியே அனுப்புனா மானமும் மரியாதையும் வெளியே போயிடும். உங்களுக்கு அப்படி ஒரு கௌரவ குறைச்சல் வர வேண்டாம். தான் அவளை வீட்லயே வச்சிருக்கோம். வெக்கங்கெட்ட மருமகளை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கே வெக்கமா தான் இருக்கு. என்ன பண்றது? எங்களுக்கு வேற வழி தெரியலையே. அக்கா, உங்களுக்கு எங்க மேல இருக்கிற நம்பிக்கையை விட அந்த உமா மேல இருக்கிற நம்பிக்கை தான் அதிகம். எங்களை கூப்பிட்டு இப்படி விசாரிக்கிறதை விட அந்த உமாவை கூப்பிட்டு நீ பெத்து கொண்டு வந்திருக்கிய ஒரு பிள்ளை, அது யாருக்கு பிறந்ததுன்னு கேட்டிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த பாவ குழந்தை இங்க இருக்கக்கூடாது, எங்கேயாவது தூக்கிட்டு போய் கூவத்திலேயோ குப்பையிலையோ வீசிட்டு வான்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டுருப்பேன். ஆனா நீங்க அப்படி சொல்லலையே. அருந்ததி, போது, நிறுத்து. அநியாயமா ஒரு நல்ல பொண்ணு மேல இப்படி பழி போட்டு பேசுறியே. உன்னால பொம்பளை வர்க்கமே தலைகுனிஞ்சு நிக்கிற மாதிரி பண்ணிடாத. நீ ஒரு பொண்ண பெத்து வச்சிருக்கல, அத மனசுல வச்சுட்டு பேசு. அந்த உமாவோட என் பொண்ண கம்பேர் பண்ணி பேசாதீங்கக்கா. என் பொண்ணு கள்ளம் கபடம் இல்லாதவ, அவ குழந்தை. அவளுக்கு உமா மாதிரி கெட்டு போக தெரியாது. சரி சரி, நம்ம குடும்ப கதை இப்ப பேச வேணாம். நம்ம மானமும் கௌரவமும் இன்னும் இந்த வீட்டு வாசல தாண்டி போகல. வர்றது நம்மள பிசினஸ்ல எதிரியா நினைக்கிற ஆர்க்கு. அவர் நம்ம வீட்டு படியேறி வர்றாருன்னா ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்னு அர்த்தம். வணக்கம் சார். வாங்க. நீங்க இவ்வளவு தூரம் என் வீடு தேடி வருவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதை என்னால நம்ப முடியல. உட்காருங்க. நான் இங்க வந்தது உங்க முன்னாடி உட்கார்றதுக்காக இல்ல, அந்த அருகதையும் எனக்கு இல்ல. மிஸ்டர் ஆர்கே, வியாபாரத்துல நம்ம ரெண்டு பேருக்கு இடையில போட்டி இருக்கலாம். இப்ப நீங்க எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க, எங்களுடைய கெஸ்ட். நாங்க உங்களை கவனிக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை நீங்க ஏத்துக்கிறது உங்களுடைய மனிதத்தன்மை. உங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அது எனக்கே நல்லா தெரியும். நாராயணன் குடும்பம் வியாபாரத்துல கூட நாணயமான குடும்பம்னு நீங்க பேர் வாங்கியிருக்கீங்க. நான் அன்னைக்கு உங்க தம்பி கிட்ட நடந்துகிட்ட முறை, மரியாதை இல்லாம பேசுனது எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பொண்ணு ரோஜா, ரோஜாவுக்கு பிறந்த என் பேரன் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க. என் பொண்ணுக்கு குழந்தையா? என்ன சார் சொல்றீங்க? என்னங்க என்னங்க பேசுறீங்க நீங்க?
என் பொண்ணுக்கு குழந்தை அது இதுன்னு சம்மதமே இல்லாம பேசுறீங்க? என்ன விஷயம் மிஸ்டர் ஆர்கே? நீங்க ஏதோ தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? இவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, பேரு ரோஜா. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நீங்க என்னடா அவளுக்கு போய் குழந்தை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஏதோ குழப்பத்துல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேய் பேசேண்டா, அந்த பொண்ணு பேரு ரோஜா தானே? இந்த வெங்கட் சாருடைய பொண்ணு தானே இது? நானும் உங்க பொண்ணு ரோஜாவும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சோம். என்னோட கட்டாயத்தின் பேர்ல ரோஜா கிட்ட நெருங்கி பழகிட்டா. அப்படி நான் பழகினதோட விளைவு ரோஜா கன்சீவ் ஆகும். அவ 4 மாசம் கர்ப்பமா இருக்கும் போது அவளை விட்டுட்டு ஓடிட்டேன். நீ என்னடா சொல்ற? உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி போச்சா? பைத்தியம் தான், பைத்தியம் தான் ஆண்டி. எங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு அதிகமான பணத்து மேல பைத்தியம். இந்த உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கணுங்கிற பைத்தியம். ஆனா இப்ப அந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. இப்போ என்ன உயிருக்கு உயிரா காதலிச்ச ரோஜா மேல, எனக்கு பிறந்த அந்த குழந்தை மேல பைத்தியம். ஆனா இது பாசங்கிற பைத்தியம். இப்ப என் ரோஜாவையும் என் குழந்தைய பாக்கணும்னு என் மனசு துடிக்குது. அப்படின்னா என் பொண்ணு உன் பின்னாடியே சுத்தி கெட்டு போயிட்டான்னு சொல்றியா? டேய், என் பொண்ணு மேல பழி போட்டு அவ வாழ்க்கைய கெடுக்கணும்னு திட்டம் போட்டு வந்திருக்கியா சொல்லுடா. அருந்ததி, நாங்க ஆம்பளைங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கோம். நீ எதுக்காக இப்படி கோவப்படுற? முதல்ல உன் கோபத்தை அடக்கு. பொம்பளைக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், புரிஞ்சுதா? அது இல்ல மாமா, அவன் சொன்னது கேட்டீங்களா? என் பொண்ணு அவன் பின்னாடியே சுத்தி கெட்டு போயிட்டாளா? சும்மாருன்னு சொல்றல. இந்த பாருங்க மிஸ்டர் ஆர்கே, வியாபாரத்துல நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில போட்டி இருக்கலாம். அந்த போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியா தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த கான்ட்ராக்ட விட்டு தரணும் சொல்லுங்க, அதை நான் விட்டு தரேன். எந்த கம்பெனி ஆர்டர் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, அதையும் விட்டு தரேன். நீங்க எத்தனை கோடி வேணாலும் டேர்ன் ஓவர் பண்ணிக்கங்க. அதை விட்டுட்டு உங்க வியாபார புத்திய குடும்ப விஷயத்துல நுழைக்காதீங்க. ஃபேமிலி வழியா வந்து எங்களை அழிக்கணும்னு பாக்குறீங்களா? அதான் நடக்காது. குடும்ப வேற, நம்ம பண்ற வியாபாரம் வேற. எங்க குடும்பத்து பொண்ணை இதுல நீங்க இழுக்கணும் நினைச்சீங்கன்னா உங்க மரியாதை கெட்டு போயிடும். அப்புறம் இந்த நாராயணன் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஏதோ படியேறி நீங்க வந்துட்டீங்களேன்னு நான் உங்களை மதிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சதா? பேசாம திரும்பி போயிடுங்க. நாராயணன் சார், நீங்க நினைக்கிற மாதிரி நானும் என் பையனும் வியாபாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு வரல. உங்க கடைசி தம்பி ஹரி அன்னைக்கு ரோஜாவை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, என் பேரனையும் தூக்கிட்டு வந்தாரு. வந்து முறப்படி ரோஜாவை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்னு கேட்டாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அந்த ரோஜாவை கூப்பிட்டு கேளுங்க. அப்பா, எதுக்கு அவங்ககிட்ட எங்கிட்ட எல்லாம் பேசிட்டு ரோஜாவுக்கு பேசுறேன்? அவ சொல்லுவா நானும் அவனை காதலிச்சதை பத்தியும் எங்களுக்கு பிறந்த குழந்தைய பத்தியும் அவ சொல்லுவான். பேசுற நீ வாய் மூடு. அருந்ததி, நீ ஏன் கோவப்படுற? ரோஜாவை கூப்பிட்டு தான் கேளு. ஆமா, இவங்க என்ன பொண்ணை பார்க்க வந்திருக்காங்க ரோஜாவை பட்டு படவர் கட்டி கூட்டிட்டு வரத்துக்கு? விசாரிச்சா தானே உண்மையா பொய்யான்னு தெரியும். ரோஜா, 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 ஏய் ரோஜா, எங்க இருக்க? ஏய் ரோஜா, அவன் யாருன்னு தெரியுமா? ஆகாஷ், உங்க வீட்டுல அவமானப்படுத்தினது போதாதுன்னு இங்க வந்து அவமானப்படுத்த போறியா? சந்தியா, இவங்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு டேய் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு வந்த? தம்பி, நாங்க இங்க வந்தது உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக, என் பையன் பண்ணின தப்புக்காக பரிகாரம் தேடி வந்திருக்கேன். அங்கு நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு ரோஜாவே இப்ப கேளுங்க. ரோஜா கையில இருக்கிற குழந்தை
எனக்கும் ரோஜாவுக்கும் பிறந்ததுதான். சந்தியா, நீங்க என் கூட பிறந்த சகோதரி மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்களாவது பெரியவங்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன். அன்னைக்கு நீங்க என்ன காரணத்துக்காக என் வீட்டுக்கு வந்தீங்களோ, இன்னைக்கு அதே காரணத்துக்காக தான் நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அன்னைக்கு நீங்க பார்த்த ஆகாஷ் பண திமிர்லையும் பண கர்வத்திலையும் வளர்ந்தவன். ஆனா இப்ப அந்த ஆகாஷ் செத்துட்டான். இப்ப நீங்க பாக்குற ஆகாஷ் ரோஜாவை உண்மையா காதலிக்கிறவன். ஏன் நீங்க சம்மதிச்சா அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன். ரோஜா, என்னம்மா இது? இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா?